அகோரிகள் யார் அவர்களின் சக்தி என்ன வாழ்க்கை முறை என்ன அகோரிகள் என்றாலே நம்மில் பலருக்கு பல வகையான கருத்துக்கள் உண்டு புத்தகங்கள் ஊடகங்கள் இணையம் செவி வழி செய்தி என பலவாறு அவர்களை பற்றி அறிந்திருப்போம் சில நேரங்களில் அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளும் வருவதுண்டு உண்மையில் அகோரிகள் என்பவர் யார் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் உடலில் ஆடைகள் இல்லாமல் நீண்ட முடியுடன் முகத்திலும் மார்பிலும் முடிகள் இல்லாமல் இருப்பவர்கள் அகோரிகள் தலைப்பகுதி தவிர பிற இடங்களில் இவர்களுக்கு முடிகள் இருக்காது இவர்கள் உலகை வெறுத்து தனியாக வாழ்பவர்கள் கிடையாது சிறு சிறு குழுக்களாக தலைமை யோகியின் பின்னால் இவர்கள் இருப்பார்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ தங்களுக்கு இருக்கும் அமானுஷ ஆற்றலை வெளிக்காண்பிக்கவோ மாட்டார்கள் உடல் முழுவதும் சாம்பல் அல்லது மண் பூசிக்கொண்டு இருப்பார்கள் மத பொருட்கள் எதையும் கைகளில் வைத்திருக்க மாட்டார்கள் அகோரிகள் குழுக்களாக இருக்கும் சூழலில் யார் தலைமை யோகி அல்லது குரு என கண்டறிவது சிரமம் அனைவரும் ஒரே போல இருப்பார்கள் ஆண் மற்றும் பெண் அகோரிகள் இருவரும் உண்டு நிர்வாணமாக இருந்தாலும் பெண் யோகிகளை கண்டறிவது கடினம் இவர்களின் தலைமுடி வயதானாலும் வெள்ளையாகாது உடல் சீரான நிலையில் இருக்கும் ரிஷிகேஷம் அல்லது இமயமலையின் வனங்களில் இருப்பார்கள் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை கும்பமேளாவிற்கு வந்து கூடுவார்கள் இமாலய வனத்திலிருந்து நடந்தே அலகாபாத் எனும் இடத்திற்கு வருவார்கள் மீண்டும் நடந்தே சென்று விடுவார்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது கட்டுக்கோப்பாக வரிசையில் செல்வார்கள் வரிசையில் முன்னாலும் பின்னாலும் இருக்கும் அகோரிகள் பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள் நீண்ட முடியும் மண் அல்லது சுடுகாட்டு சாம்பலை பூசியிருந்தாலும் அவர்கள் மேல் எந்தவிதமான வாசனையும் இருக்காது நறுமணமும் இருக்காது நாற்றமும் இருக்காது முக்கியமாக இவர்கள் பிறருடன் பேசுவது குறைவு தங்களுக்குள்ளும் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் குழுவாக வட்ட வடிவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மூலிகையை புகப்பார்கள் இம்மூலிகை கஞ்சா என பியர் எண்ணுகிறார்கள் கும்பமேளாவில் கஞ்சாய் எல்லா இடத்திலும் கிடைக்கும் சிலர் இலவசமாக பிறருக்கு வழங்குவார்கள் ஆனால் இவர்களிடம் யாரும் கொடுக்க மாட்டார்கள் இவர்களும் வாங்க மாட்டார்கள் தாங்கள் இருக்கும் வனத்திலிருந்து சில மூலிகைகளை கொண்டு வருவார்கள் வட்டமாக உட்கார்ந்திருக்கும் இவர்கள் வட்டத்தின் மையத்தின் அந்த மூலிகையை வைத்து பிரார்த்தனை செய்தபின் பின் புகைப்பார்கள் மூலிகை குழாயில் வைத்து ஒரு முறை மட்டுமே உள்ளே இழுப்பார்கள் பிறகு அடுத்தவருக்கு கொடுப்பார்கள் இப்படியாக வட்டம் முழுவதும் புகைக்குழாய் வட்டமடிக்கும் ரிஷிகேஷத்திலும் கும்பமேளாவிலும் ஒரு டிகிரி சென்டிகிரேட் குளிக இருந்தாலும் நிர்வாணமாக உட்கார்ந்து தியானம் செய்வார்கள் இப்படிப்பட்ட யோகிகளை புரிந்து கொள்வது கடினம் இமாலய மலைப்பகுதிகள் யமுனோத்தரி கங்கோத்தரி மற்றும் நேபாளம் இவர்களின் முக்கிய இடமாக இருக்கிறது கும்பமேளா தவிர பிற காலங்களில் இவர்கள் குழுவாக வெளியே வளம் வருவதில்லை குழுவிலிருந்து தனியே சில பயணிகளுக்காக செல்லும் அகோரிகள் தங்கும் இடம் மயானம் எந்த ஊருக்கு சென்றாலும் நாம் ஹோட்டலை தேடுவது போல இவர்கள் மயானத்தில் இருப்பதை விரும்புவார்கள் அகோரிகளுக்கு தங்கள் உடலின் சக்தி நிலை மிகவும் முக்கியமானது யோக சக்தியின் உயர்நிலை எக்காரணத்திலும் இழக்க விரும்ப மாட்டார்கள் இயற்கையிலிருந்து எப்படி சக்தியை பெறுவது என்பது இவர்களுக்கு அத்துப்படி மயானம் ஆறு மற்றும் வனங்களில் தங்கள் உடல் சக்திகளை மேம்படுத்துவார்கள் தங்கள் யோக சக்தியை பிறருக்கு அனாவசியமாக காட்ட மாட்டார்கள் சமூகத்தில் தர்மம் தருமாறும் பொழுது சூட்சமமாக செயல்பட்டு தர்மத்தை நிலைநிறுத்துவார்கள் கும்பமேளா என்பது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு பூமியில் வேறு எந்த பகுதியும் நிகழாத வண்ணம் அதிக மக்கள் கூடும் ஒரே விழா கும்பமேளா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கும்பமேளாவில் ஒரு கோடிக்கும் மேலான மக்கள் கலந்து கொண்டார்களாம் அழைப்பிதழ் இல்லை அமைப்பாளர்கள் இல்லை தொண்டர் படை ஒருங்கிணைப்பில்லை அப்படி இருக்க இந்த விழா எப்படி சிறப்பாக நடைபெறுகிறது ஏதோ ஒரு சூட்ம சக்தி அனைவரையும் வரவழைக்கிறது பல லட்சம் மக்கள் இணையும் இந்த இடத்தில் உணவுக்கோ தண்ணீருக்கோ பஞ்சமில்லை உயிர் சேதம் இல்லை யாரோ ஒருவர் பெரிய லாரியில் கம்பிளிகளை கொண்டு வந்து அனைவருக்கும் இலவசமாக தானம் செய்கிறார் மற்றொருவர் அனைவருக்கும் உணவுப் பொட்டலங்களை விநியோகம் செய்கிறார் இவர்களை தாண்டி எந்த சக்தி தங்கள் அர்ப்பணிப்பு உணர்வால் இவர்கள் செய்யும் தியானமும் வைராக்கியமும் அலாதியானது தங்கள் குழுக்களில் பிறரை சுலபமாக சேர்க்க மாட்டார்கள் அகோரிகளின் இராணுவ அமைப்பின் தலைவர் பதவியை ஏற்கும் முறை விசித்திரமானது புதிய தலைவரை வணங்கிவிட்டு பழைய தலைவர் தன்னை மாய்த்து கொள்ளுவார் காசி நகரம் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களின் சரணாலயம் ஊருக்கு ஒரு மயானம் இருப்பது போல உலகிற்கே ஒரு மயானம் என்றால் அது காசி என சொல்லலாம் தினமும் சரியாக எழுநூறு முதல் ஆயிரம் பிணங்கள் எரிக்கப்படுகின்றன சந்நியாசிகள் யோகிகள் தாந்திரிகர்கள் மாந்திரிகம் செய்பவர்கள் என அங்கே கூட்டம் அதிகம் காக்கி வரும் ஒருவர் வாட்ச்மேனா அல்லது போலீஸா என தெரியாமல் முழிப்பவர்கள் போல மக்கள் அகோரிகளுக்கும் மாந்திரிகர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அனைவரையும் ஒரே தலைப்பில் அடைத்து விடுவார்கள் மேலை நாட்டுக்காரர்கள் இந்தியாவில் நரமாமிசம் சாப்பிடும் மாந்திரிகர்களை படம் பிடித்து அவர்களை நாக சந்நியாசிகள் அகோரிகள் என கூறுவது வருத்தத்தக்கது அகோரிகள் மயானத்தில் தியானம் செய்வார்கள் எரியும் உடல் மேல் அமர்ந்து தியானிப்பார்கள் ஆனால் மனித உடலை உண்ணமாட்டார்கள் உணவு தேவை என்பதே இவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை சில மூலிகைகளை வைத்துக்கொண்டு பசியற்ற நிலையில் இருக்கிறார்கள் உடலில் எந்த ஒரு மத சின்னங்களோ அடையாளமோ இருக்காது ருத்ராட்சம் சங்கு மற்றும் ஆயுதம் இவற்றில் ஏதாவது ஒன்று கைகளில் வைத்திருப்பார்கள் ஆபரணம் மோதிரம் அணிய மாட்டார்கள் சுடுகாட்டு சாம்பலை கும்பமேளா தவிர பிற நாட்களில் இடங்களில் பூசமாட்டார்கள் உடை உடுத்துவது இவர்கள் மரபல்ல அல்ல நிறுவனத்திற்கான காரணம் ஆசை பாசம் பொருள் ஆடை என்ற எல்லாவற்றையும் கடந்து பிறவி சுழற்சியின்றி விடுதலை அடைந்து முற்றம் துறந்த நிலையில் என்று கூறலாம் இது மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்வதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி